अदपोल अमुकम तर तमचरवे अग्रि कृष्णमूर्ति चेन्नई मेट्रो रेल कोयम्पत्तूर मेट्रो रेल सूल पे अब कूड़ी अ 3050 கோடி ரூபாய் சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. முதல் ஃபேஸ் ஏர்போர்ட்ல இருந்து கேளம்பாக்கத்துக்கு போறதுக்கு டிபிஆர் தயாராகி இப்ப ரெடியாக இருக்குது. அது அரசாங்கத்தின் பரிந்துரையில் இருக்குது. அது பன்னாட்டு உதவி நிறுவனங்கள் மல்டிலேட்டரல் எய்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இடம் இதை சமர்ப்பித்து அடுத்து நடவடிக்கைக்கு தயாராகி இருக்கிறோம். அதேபோல் कोयम्पत्तूर मेट्रो रेल प्रोजेक्ट डीपीआर रिपोर्ट फेज वन मुड़ी विवाद पब्लिक कंसल्टेशन इनमें पन्नाट नीति अब मधुरे मेट्रो रेल प्रोजेक्ट फीसिबिलिटी स्टडी इूलको मे मद अ धनपाल सब वि कलवस नोटबुक नूल स्कूल किट अबर तमिल वाली कल पलुमा अनएडेड प्राइवेट स्कूल्स यार नीति वांगामल अतिकल अविनाशी तिट्टम वेगपड़त्त वेंडुम अट्ठम मुड़ीरुक अरे ना अंकें अट्ठी पंगुपे सब मुख्य तकवल इंकूर वे पर्टिकुलरली वल्नरेबल ट्राइबल ग्रुप्स पलंगुडियनर्ये कठिन सूल नव आयरम वीडियो कटोद रूपये प्रधान मंत्री आवास योजना वीडियो वीटिंग रूफिंग सोती नाल अट PMAY आवास योजना नगर 3700 கோடி
விதவை ஓய்வூதியம், முதியோர் ஓய்வூதியம் போன்ற திட்டங்களுக்கு 4816 கோடி, 100 நாள் வேலை திட்டத்துக்கு 2800 கோடி, நகர்ப்புற லைவ்லிஹுட் நகர்ப்புற வாழ்வாதார மிஷனுக்கு திட்டத்துக்கு 636 கோடி, சாரி ஊரக அர்பன் லைவ்லிஹுட் நகர்ப்புறத்துக்கு 220 கோடி, தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் புதிதாக உருவாக்கப்பட்ட திட்டத்துக்கு 100 கோடி, உணவு மானியம் 7500 கோடி, வீட்டு வசதி வாழ்வாதார வீட்டு வசதி கட்டுவதற்கு 200 கோடி, மாற்றுத்திறனாளிகளுக்கு மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ் ஆக 450 கோடி. இதெல்லாம் ஏழைகளுக்காக தீட்டக்கூடிய திட்டங்கள். இன்னொரு கேள்வி கேட்டிருந்தார், அது ஏற்கனவே வருவாய்த்துறை அமைச்சர் தெளிவாக பதில் அளித்திருக்கிறார். நாங்கள் கேட்ட 6000 கோடிக்கு வெறும் 350 கோடி தான் வந்துச்சுன்னு. ஆனால் நான் மாண்பு உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் அவர் சார்ந்த கட்சி 4 உறுப்பினர்களுக்கும், அவர் தோழமை கட்சியில எல்லாம் இங்கே இல்லை, அதனால இவங்க 4 பேர் மாத்திரையும் நான் கேட்குறேன், அந்த தொகையை வாங்கி கொடுப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் நல்லா இருக்கும். ஏனென்றால் சாதாரண நிதி துறையில் வாங்க வேண்டியதெல்லாம் நாங்களே நேரடியாக தொடர்பு கொண்டு நிதி செயலர் நிதி அமைச்சரிடம் பெற முடியும். இந்த மாதிரி சிறப்பு தொகைகள் அரசாங்கத்துடைய விருப்பத்தின் ஒன்றிய அரசாங்கத்துடைய விருப்பத்தின் இருக்கிற தொகைகள் நீங்கள் உதவி செய்தால் நல்லா இருக்கும் என்று கேட்கிறேன். நம்ம பேரவைத் தலைவர்களே, எனக்கு முக்கியமான ஒரு கடமை இன்னைக்கு இருக்கு. பலர் கேட்டிருக்கிறார்கள், இந்த உலகளாவிய நிபுணர் குழுவை அமைத்தீர்களே, அவங்க என்ன பண்றாங்க, எந்த வகையில் உதவி செய்கிறார்கள், என்ன பலன் மக்களுக்கு கிடைக்குது என்று 2-3 உறுப்பினர்கள் கேட்டார்கள். அதனால் அதை பற்றி ஒரு 2 நிமிடம் நான் விளக்கமாக கூற விரும்புகிறேன். எங்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும், எங்கள் தலைவரை பொறுத்தவரைக்கும், எங்களை பொறுத்தவரைக்கும் கொள்கை அடிப்படையில் தான் அரசியல் செய்கிறோம். அரசியல் லட்சியவாதிகள் நாங்கள். அதனால் எந்த கருத்தை நாங்கள் ஒன்றியத்திடம் தினமும் கூறிக்கொண்டிருக்கிறோமோ, வேற்றுமையில் ஒற்றுமை, எல்லாருடைய கருத்தையும் உள்வாங்கி பலர் வெவ்வேறு திசையிலிருந்து கருத்து சொன்னால்தான் அதை ஆலோசித்து விவாதித்து அதிலிருந்து வர்ற முடிவு தான் மிக தெளிவான மக்களுக்கு நன்மை தரும் முடிவு என்ற அடிப்படையில் முதலமைச்சர் இந்த தொலைநோக்கு பார்வையுடன் 5 நபர்களை சேர்க்க வேண்டும் என்று ஆரம்பித்த போது எங்களுக்கு இருக்கிறதுலேயே முக்கிய ஒரு இலக்கு 5 வெவ்வேறு நோக்கங்களுடன், 5 வெவ்வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உடன் இருக்கிற, அதே சமயத்தில் உலகளாவிய பெரிய மதிப்பும் மரியாதையும் பெற்ற நிபுணர்களை தேர்ந்தெடுப்பது. அதில் நான் கூற வேண்டியது டாக்டர் எஸ் நாராயணன் அவர்கள், நம்மளுக்கு எல்லாம் தெரியும், இங்கே பெரிய ஐஏஎஸ் நிறைய 30-40 வருஷம் இங்கே பணியை செய்து ஒன்றிய அரசில் நிதி செயலராக இருந்து மாண்பு பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்களுக்கு சிறப்பு ஆலோசகராக இருந்து அதற்கு பிறகு பல நாடுகளில் இங்கிலாந்தில் சிங்கப்பூரில் பேராசிரியர் மற்றும் தனிநபர் இயக்குநரெல்லாம் இருந்து தனி நிர்வாக இயக்குநரெல்லாம் இருந்த பிறகு இங்கே சென்னைக்கு திரும்பிய பிறகு மாண்பு முதலமைச்சர் ஆலோசனையில் அவர் இன்றைக்கு எங்களுக்கு ஆலோசனை வழங்கி வந்து இருக்கிறார். அதே போல் டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியம் அனைவருக்கும் தெரியும், முன்னாள் இந்திய பிரதமருடைய தலைமை ஆலோசகர், சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், பல அதாவது காங்கிரஸ் காலத்திலையும் பிஜேபி காலத்திலையும் செயல்பட்டவர், அது இல்லாமல் பல நேஷனல் எக்கனாமிக் சர்வேயை வெளியிட்டவர். பேராசிரியர் ஜான் ரேஸ் அவர்கள் ஒரு காலத்தில் பெல்ஜியமில் பிறந்தவர், இப்போ இந்திய நாட்டிலேயே செட்டில் ஆகி பல வகையில் பொது உரிமை கருத்துக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் ஆராய்ச்சி செய்து இன்றைக்கு நம்ம எல்லாம் பாராட்டும் 100 நாள் வேலை திட்டத்திற்கு ஒரு முக்கிய ஒரு வெளிச்சமாக இருந்து அதற்கு ஒரு முக்கிய சக்தியாக இருந்து உருவாக்குவதற்கு இருந்த பேராசிரியர் அவர்கள், அவர் வேற ஒரு கருத்தோடு வருகிறார். அதே போல் பேராசிரியர் எஸ்தர் டுஃப்ளோ அவர்கள் இன்றைக்கு நோபல் பரிசு பெற்றிருக்கிறார், ஆனால் பல வகையில் சிறப்பு ஆராய்ச்சி செய்வதற்காக அவர் பல ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். இந்த வகையில் நான் கூற வேண்டியது, வெவ்வேறு வண்ணத்தில் விலைமதிப்பற்ற நகைகள் நகைக்கற்கள் இவங்கள் 4 பேர்,
அந்த வேறுபாட்டுக்கு இருக்கிற முக்கியத்துவம் நான் விளக்கணும் என்றால் ஒரு உதாரணத்தை சொல்றேன். முதலமைச்சர் முதல் எனக்கு கூறிய பெயர் பேராசிரியர் ரகுராம் ராஜன் அவர்கள். அந்த பெயரை கூறிய போது நான் அவரிடம் சொன்னேன், தலைவரே, நானும் அவரும் ஒரே பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள், நானும் அவரும் ஒரே பேராசிரியர், இன்றைக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற டேவிட் ஷாஸ்டினிடம் அவருடைய பிஎச்டி அவரிடம் செய்தார், நான் பல கோர்ஸும் நெருங்கிய பழக்கமும் வைத்தேன், நானும் வங்கி துறையிலும் உலகளாவிய குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்லையும் பணியாற்றினவர், அவர் தான் அதை மார்க்கெட்ஸை பற்றி பார்க்குறவர். அப்போ அவர் கருத்துக்கும் என் கருத்துக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்காது. அதனால் நம்ம வெவ்வேறு நபர்களை தேடும்போது வேற யாரையாவது பார்க்கலான்னு முதல் ஏற்றுக்கொண்டு பிறகு முதலமைச்சர் சொன்னார். ஆனாலும் அவர் ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருந்திருக்கிறார், அதனால் அவருக்கு தெரிந்தது வேற யாருக்கும் தெரியாது, அவரை கேளுங்கள்னு கேட்ட உடனே கேட்ட 2 மணி நேரத்தில் அவரு ஒப்புதல் கொடுத்து இங்கே பணியாற்ற வந்திருக்கிறார். அதனால 5 பேரும் 5 வெவ்வேறு கருத்தோடைய உலக சிறப்பு பெற்ற நிபுணர்கள். இதற்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும் என்றால், 2 வாரத்துக்கு முன் எந்த ஆராய்ச்சிக்காக ப்ரொஃபஸர் டுஃப்ளோ அவர்கள் நோபல் பரிசை பெற்றார்களோ, ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ் அப்படின்ற ஒரு திட்டத்துக்காக எதற்காக அவர் நோபல் பரிசை பெற்றார்களோ, அதையே இந்தியாவில் சில இடங்களில் தவறாக பயன்பற்றி அதில் தேவையில்லாத, அதாவது முடிவு செய்ய முடியாத தீர்ப்புகளை எடுக்கிறார்கள் என்று ப்ரொஃபசர் ஜான் ரேஸ் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அப்ப எங்க குழுவில் இருக்கிற 5 பேர்களே ஒருத்தருக்கொருத்தர் நட்புடன் பாசத்துடன் இருக்கிறார்களே தவிர கருத்தில் இவ்வளவு வேறுபாடு இருக்கிறதுனால் எங்களுக்கு வர்ற ஆலோசனை இவ்வளவு சிறப்பான ஆலோசனையாக இருக்கிறது. இதே காரணத்துக்காக தான் இந்த குழு அமைந்தவுடன் இது உலக அளவில் ஜெர்மனியுடைய 1 நியூஸ் பேப்பர் ஃபிராங்க்ஃபர்ட்டர் அல்மைன் ஜெய்டங், அதே போல் எக்கானமிஸ்ட் மேகசின், அதே போல் பல இடங்களில் இதை பற்றி குறிப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சிறப்பான குழு பல நாடுகளுக்கு கூட கிடையாது, இது இந்திய நாடுக்கும் இல்லை, இது தமிழ்நாட்டுக்கும் முதலமைச்சருக்கும் ஒரு பெருமையாகும் என்று கூறப்பட்டது. இந்த குழு எப்படி செயல்படுறது அதற்கும் ஒரு விளக்கம் இருக்கு. ப்ரொஃபசர் டுஃப்ளோ அவர்கள், பேராசிரியர் டுஃப்ளோ அவர்கள் நோபல் பரிசு பெறத்துக்கு முன் அன்னைக்கு ஜனாதிபதி ஒபாமாவுடைய ஆலோசனை குழுவில் உறுப்பினராக இருந்தார். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நாங்கள் சுமார் 1 மாதம் பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு பிறகுதான் அவர் இந்த பொறுப்பை ஒப்புக்கொண்டார். அந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவர் சொன்னார்கள், அறிக்கை அளிக்கிறது எல்லாரும் கையெழுத்து போடுறது, 5 பேரும் ஒரே ரிப்போர்ட்டுக்கு ஒப்புதல் அளிக்கிறதுலாம் ரொம்ப கடினமான செயலாகுது. நான் வாஷிங்டனில் பணியாற்றின போது நிறைய நேரம் எங்களுக்குள்ளேயே விவாதம் நடந்ததே தவிர எங்களுடைய பலன் மக்களுக்கோ அரசாங்கத்துக்கோ கிடைக்கவில்லை. அதனால் நான் வேறு ஒரு விதிமுறை நான் கோருகிறேன். நம்ம எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் நீங்கள் கேள்வி கேளுங்க, இல்லை நாங்கள் கருத்து சொல்கிறோம், இல்லை எப்பெல்லாம் எங்களுக்கு டைம் இருக்கோ நாங்கள் வர்றோம், எந்த வகையெல்லாம் உதவி செய்ய முடியுமோ செய்கிறோம், தனியாக செய்கிறோம், ஒன்றாக செய்கிறோம், எப்படி வேணாலும் செய்யலாம் என்ற மாதிரி ஒரு ஒரு பொதுவாக எந்த ஒரு அறிக்கை 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணுன்ற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஃப்ளெக்சிபிள் ஒர்க் அரேஞ்ச்மெண்ட் கொடுங்கள் என்று கேட்டார்கள். அது மிகவும் எங்களை எல்லாத்தையும் கவர்ந்ததினால் அந்த அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அதனால் எந்த பணியும் நடக்கவில்லை என்று கருதக்கூடாது. நான் உதாரணங்கள் சொல்கிறேன். 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை முதலமைச்சருடன் அனைவரும் சேர்ந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். மினிமம் 1 மாதத்துக்கு 1 முறை நான் ஒவ்வொருடனும் தனியாக ஆலோசனை கோரி அவங்களிடம் கருத்து கேட்டுக்கிறேன். ஆனால் நாங்கள் கேட்க தேவையில்லை. பல நேரங்களில் அவங்களா அறிக்கைகளை தயாரித்து அவங்களுக்கு தெரிந்த தகவல் வைத்து, இல்லை அவங்க மட்டும் இல்லை, உதாரணத்துக்கு இபி ரிஃபார்ம்ஸ், பப்ளிக் எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் ரிஃபார்ம்ஸில் இவ்வுலகத்திலேயே சிறந்த பேராசிரியர் ஒருவர் யேல் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார், அவரிடம் ஒரு அறிக்கையை வாங்கி அந்த குழுவில் இருக்கிற ப்ரொஃபசர் டுஃப்ளோ அவர்கள் இங்கே சமர்ப்பித்து அதை வைத்து இங்கே மின்சாரத்துறையில் பேச்சுவார்த்தைகளும் திட்டமிடுதலும் நடந்திருக்கு. அப்போ அந்த அளவுக்கு எங்களுக்கு பலன் கிடைக்குது. ஆனால் அறிக்கைகள் அவங்களா உருவாக்கி, அனாலிசிஸ் அவங்களா பண்ணி, ஸ்டடிஸ் அவங்களா பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. அதையெல்லாம் மீறி இங்கே நேராக வந்து துறை துறையாக அவங்க ஆய்வு செய்து, இல்லை கலந்தாலோசித்து பல வகையில் எங்களுக்கு பலன் கிடைக்கிற அளவில் உதவி செய்கிறார்கள்.
டிசம்பர் ஜனவரி மாதங்களில் ப்ரொஃபசர் ரகுராம் ராஜன், டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியன், ப்ரொஃபசர் ஜான் ரேஸ் எல்லாம் இங்கே வந்து துறை துறையாக நிதித்துறை, திட்டமிடுதல் துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், என்வாயரன்மெண்ட் டிபார்ட்மெண்ட், எரிசக்தி துறை எல்லாத்திலும் தனித்தனியாக அதிகாரிகளுடன் இருந்து கலந்தாலோசித்து அவங்க இன்புட் கொடுத்திருக்காங்க. இந்த வகையில் அடுத்த வாரம் ப்ரொஃபசர் டுஃப்ளோ சென்னைக்கு வர இருக்கிறார்கள். அதனால் எல்லா செயலிலும் நிபுணருடைய கருத்துக்களை உள்வாங்கி இந்த அளவு உலகில் பெருமை புகழ் பெற்ற நிபுணர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி செயல்படுறோம். அதில் ரெண்டு மூணு உதாரணம் மற்றும் எங்களுடைய பாலிசி எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னா, எப்படி நாங்கள் நிதித்துறையை கையாளுகிறோம், எப்படி அதை மேலாண்மை சீர்திருத்தினோம் என்றதில் அவங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. எப்படி விதவை பென்ஷன், இந்த முதியோர் பென்ஷன்லாம் சீர்திருத்தலாம், இன்னும் பயனாளிகள் முழுமையாக அவங்க பயன் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கூற இருக்கிறேன். அதிலெல்லாம் அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. அதே போல் இல்லம் தேடி கல்வி அவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருந்துச்சு. அதே போல் எம்எஸ்எம்இ செக்டர்ல அவங்க நிறைய கருத்துக்கள் தெரிவிக்கிறார்கள். இதுல கடைசியா நான் சொல்ல வருது, அன்றைக்கு இன்றைக்கு இப்போ இருக்கிற எதிர்கட்சி தலைவர் இதை அறிவித்த உடனே கேட்டார், இவங்களுக்கு எவ்வளவு பணம் செலவாகுது, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு. ஆனால் தெளிவாக உறுப்பினர்களுக்கு நான் இங்கே கூற வேண்டியது, இவர்களெல்லாம் பணம் பெருமை எல்லாம் தாண்டி இருக்கிற இடத்தில் இருக்கிறார்கள். இவங்களெல்லாம் ஒரு ரூபாய் வாங்காமல் ஆனரரியா இங்கே சர்வீஸ் செய்கிறார்கள். அதற்கு மேல் நம்ம மக்கள் மேல வச்சிருக்கிற பாசமும் நம் நாட்டில் மேல் இருக்கிற பற்றும் தலைவர் மேல் இருக்கிற மரியாதைக்காகவும் இங்க வந்து நம்மளோட பணி செய்கிறார்களே தவிர ஒரு ரூபா அவங்களுக்கு வழங்குறதில்லை. இதற்கும் மேல் நாங்க ஜியோ போட்டது அவங்க கிளாஸ் ஒன் கமிட்டி, அதனால அவங்க போக்குவரத்து செலவுக்காது டிக்கெட்டுக்கு ஹோட்டலுக்கு காருக்கெல்லாம் செலவுப்படலான்னு, அதை கூட இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. அதனால இவங்க உண்மையிலேயே நாட்டுக்காக பணியாற்றுகிறார்கள். ஓரளவுக்கு நான் ஏற்கனவே எதிர்கட்சி துணைத் தலைவர் சொன்ன கருத்துக்களும் பலர் சொன்ன அந்த எண்ணிக்கை குறைகளுக்கும் பதில் அளித்திருக்கிறேன். ஆனால் ரெண்டு மூணு பாயிண்ட் மாத்திரம் சொல்லிட்டு நான் அதை திரும்பி இறங்க விருப்பமில்லை. இந்த நிதிநிலை சரிவு அவங்க கொண்டாந்த 10 வருஷம் ஆட்சியில் இருந்தது, குறிப்பாக அந்த அம்மையார் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் 2014 பதவியில் விலகின பிறகுதான் இந்த சரிவு ஆரம்பிச்சது. அந்த சரிவு கொரோனாக்கெல்லாம் முன்னால ரொம்ப அதிகமாகி விட்டது. அதற்கு ரெண்டே ரெண்டு உதாரணம். ஒன்று, 2018-19க்கும் 2019-20க்கும் மொத்த மாநில வருமானத்தில் வெறும் 800 கோடி ரூபாய் தான், 1,73,741. அடுத்த வருஷம் 1,74,525, வெறும் 800 கோடி ரூபாய் தான் ஒரு ஆண்டுக்கும் இன்னொரு ஆண்டுக்கும் கொரோனா இல்லாத காலத்தில் வருமானத்தை கூட்டியிருக்கிறார்கள். அப்ப எவ்வளவு மோசமான நிதிநிலைன்னு உங்களுக்கு அதுல இருந்து தெரிய வருது. அது மேலாண்மை குறை. இன்னும் குறிப்பாக சொல்லணும் என்றால், பல முறை நான் கூறினது போல இது எண்ணிக்கையில் பார்க்காமல் சதவிகிதத்தில் பார்க்கும், எண்ணில் பார்க்காமல். அப்படி பார்த்தால் தலைவர் கலைஞர் ஆட்சி 2011 முடியும் போது மொத்த கடன் தொகை உற்பத்தியில் 17.33%. இது பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டம் வந்தபோது 28-29 இருந்தது, படிப்படியாக குறைக்கப்பட்டு 17.33 குறைக்கப்பட்டது. இந்த அம்மையார் ஆட்சிக்கு வந்த பிறகு 1 வருஷம் 2 வருஷம் அவங்க இன்னும் குறைச்சாங்க, 15.55 வரைக்கும் குறைஞ்சது. ஆனால் 2014 என்னைக்கு அவங்க கை இங்கேருந்து நகுந்ததோ, 15.55 கொரோனா வர்றதுக்கு முன்னாலேயே 22% இவங்களுடைய திறமையின்மையினால் தவறான செயலினால் கடன் உற்பத்தியில் 22% மேல ஏறிவிட்டது. இதெல்லாம் கொரோனான்ற வார்த்தை நம்ம கேட்கறதுக்கு முன்னால நடந்த செயல். அதற்கு பிறகு கொரோனா வந்து 22-25 ஆகி இப்போதைக்கு 25.84 இருக்கிறது. இதை படிப்படியாக நாங்கள் குறைப்போம், அது எங்களுடைய கடமை, எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை. இறுதியாக நான் இந்த எண்ணிக்கையில் சொல்ல வேண்டியது, எப்படி பேரிடரை மேலாந்தோம். 2020-21 அவங்க திட்டமிட்டது 2,13,19,000 கோடி,
ஆனா கடைசியா முடிந்தது 174,000 கோடி 45,000 கோடி வருமானத்தை இழந்து அதனால் திட்டமிட்ட வெறும் 21,000 கோடி வருவாய் பற்றாக்குறையை 62 கோடியாக கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகரிச்சு நிதி பற்றாக்குறையை 83,000 கோடிக்காக அதிகரிச்சார்கள். அது வரைக்கும் இருக்கிற பெரிய ரெக்கார்டு. அதே நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாவது அலை உங்களுக்கு நல்லா தெரியும், ஆக்சிஜன் இன்னைக்கு இருக்குமா நாளைக்கு இருக்குமான்ற பதற்றத்தில் மேற்கொண்டு எத்தனையோ புது மருத்துவ வசதிகள் உருவாக்கி இதையெல்லாம் தாண்டி அவங்க போட்ட திட்டத்தான 218,000 கோடி ரூபாய் 19,000 கோடியிலிருந்து வெறும் 16,000 கோடி மற்றும் கம்மியாகி 203,877 வருமானம் இங்கே பெறப்பெற்றோம். அது அரசாங்கத்துடைய சீரிய முயற்சியினால் வெறும் 16,000 கோடி தான் சரிஞ்சது. அவங்க 45,000 கோடி சரிவிட்டார்கள் ஒரே அலைக்கு. நாங்கள் ரெண்டாவது அலை மூணாவது அலை வெள்ளம் எல்லாம் தாண்டி வருமானத்தை சரியவில்லை. அதற்கு மேல் புதிதாக 20,000 கோடி செலவு செய்து கடன் தள்ளுபடிக்கு 4,000 ரூபாய் குடும்பத்துக்கு மருத்துவ வேலைக்கு எல்லாத்துக்கும் இந்த செலவு செய்து அவங்க போட்டிருந்த வருவாய் பற்றாக்குறையோட கம்மியாக 2,000 கோடி கொண்டாந்து நிதி பற்றாக்குறை இன்னும் 2,000 கொண்டாந்து அவங்க போட்டிருந்த கடன் மதிப்பீட்டிலிருந்து 14,000 கோடி குறைத்து இந்த கடனை முடித்து வைத்திருக்கோம். அதனால் யாராவது இதை பற்றி பேசணும் என்றால் நான் உறுப்பினர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எத்தனையோ கருத்து சொன்னார், நான் அவருக்கு ஒரே ஒரு அவர் இல்லை இங்கே ஆனால் இது பதிவாகட்டும் சொல்கிறேன். இந்த பொறுப்பில் அவர் எனக்கு முன்னால் இருந்த சீனியர் என்ற அடிப்படையிலும் அவர் துணைவியார் குடும்பம் என் குடும்பமோடு 3-4 தலைமுறை உறவு இருக்கிற குடும்பம் என்ற முடிவிலும் தனிப்பட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த வகையான தவறான வாதம் அவர் நேற்று செய்தது ஒரு முன்னாள் நிதி அமைச்சருக்கு அழகு இல்லை, ஒழுங்கான கருத்தை பேசுதான் அழகு என்று நான் கூறுகிறேன். அவர் கருத்து இருக்கட்டும் என் கருத்து இருக்கட்டும், அவர் சொல்றாரு நம்மளே முதுக தட்டிக்கிற மாதிரி. சரி, நம்ம தட்ட வேணாம், நான் ஒரு 10 நாளிதழ்கள் இல்லை வேற வெளியில் வந்த கருத்துக்களை சொல்றேன். தி இந்து, அனைத்து துறைகளுக்கும் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான நிதிநிலை அறிக்கை இது ஆகும். தினகரன், கல்விக்கு முக்கியத்துவம். தினத்தந்தி, எதிர்காலத்தை மனதில் வைத்துள்ள பட்ஜெட். டிடி நெக்ஸ்ட், ஹோப்ஸ் ரைஸ் டெபிசிட்ஸ் ட்விண்டில். டெக்கன் கிரானிக்கல், ஹெல்த் அண்ட் லேர்னிங் பிரைம் டார்கெட்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். TN brings down fiscal deficit. Times of India, TN sets sail for $1 trillion treasure island. The New Indian Express, budget turns Dravidian stock, upholds ideology. The New Indian Express, Periyar's proteges promote girls to next class with new scheme. The Hindu, road infrastructure gets a good boost. அதனால் பொது வழியில் எங்களுக்கு வந்த பாராட்டுகளும் கருத்துக்களும் எங்களுக்கு முக்கியமாகும். இந்த முதலமைச்சர் ஒரு தெளிவான தொலைநோக்கு பார்வையை நம்ம எல்லாரும் கொடுத்திருக்கிறார். அதில் முக்கியமான அம்சங்கள், 10 ஆண்டுகளில் $1 trillion எக்கானமி, தமிழ்நாடு ஒரு மாடல் ஸ்டேட், முன்மாதிரி மாநிலமாக இருக்கணும். அது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாடு அந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம வந்து பீகாருக்கும் யூபிக்கும் ஒப்பிட்டு பார்த்து சிறப்பாக இருக்கோம்னு சொல்கிறது பத்தாது. அதற்கு நம்ம தேவை நிறையா முதலீடு, நிறையா வளர்ச்சி, நிறையா வேலை வாய்ப்பு உருவாக்குதல். இதுதான் நம்மளுடைய கடமை, நம்மளுடைய முக்கிய பணி. ஏனென்றால் நம்ம ஏழை மாநிலம் இல்லை, நம்ம வளர்ந்த மாநிலம். நம் இளைஞர்களுக்கு வெறும் ரேஷன் கடையில் சாப்பாடு கொடுத்து இலவசமாக பஸ் பாஸ் கொடுத்தா பத்தாது. தே அஸ்பயர் டு த நெக்ஸ்ட் லெவல், தே வாண்ட் ஜாப்ஸ், தே வாண்ட் க்ரோத், தே வாண்ட் டு லிவ் பெட்டர் லைஃப்ஸ். அவங்களுடைய வாழ்க்கை முறை முன்னேறணும், அவங்கள் உலக அளவில் பறந்து ஒரு வாழ்க்கையை வைக்கணும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதை பண்ணணும் என்றால் நம் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம், இங்கிருந்து தான் நிதிநிலை அதிகாரம் வருது, நிதி வரவு செலவு திட்டத்துக்கு அதிகாரம் வருது. அதனால் இங்கே சில கருத்துக்களை நான் அனைவர் சிந்தனைக்கும் கூற விரும்புகிறேன். நம் ஏழை மாநிலம் இல்லை என்றதற்கு பல ஆதாரங்கள் உண்டு. எந்த ஏழை நாட்டிலும் 52%
இளைஞர்கள் கல்லூரியில் போய் சேர மாட்டார்கள் நம்ம 52% க்ரோஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோனா இட் இஸ் பிகாஸ் வி ஆர் நாட் எ புவர் ஸ்டேட் அதற்கு மேல் எம்ஐடிஎஸ் மிஷிகன் பல்கலைக்கழகம் ஜேபால் எம்ஐடி எல்லாம் சேரும் ஆராய்ச்சியில் பல தகவல்கள் நம்மளுக்கு வருது ஆச்சரியமாகவே இருக்கு எனக்கு சில சமயத்தில் 90% குடும்பங்களுக்கு மேல் செல்போன் வைத்திருக்கிறார்கள் 75% குடும்பங்களுக்கு மேல் சொந்த வீட்டில் இருக்கிறார்கள் 75% குடும்பங்களுக்கு மேல் தமிழ்நாட்டில் சொந்த வீட்டில் இருக்கிறார்கள் அது ஊரக பகுதிகள் 90% நகர்பகுதிகள் 60% இதுல என்ன ஆச்சரியம்னா அந்த 75% வெறும் 14% தான் சொல்றாங்க நாங்கள் அரசாங்கம் கட்டப்பட்ட இல்ல கொடுக்கப்பட்ட வீட்டில் இருக்கிறோம் 66% வீடுகளில் இருசக்கர வாகனம் இருக்கிறது 66% அது நம்ம யோசிச்சு பார்த்தா கரெக்டான நம்பரா இருக்கு ஏன்னா மொத்தம் ரேஷன் அட்டை 2.06 ரேஷன் அட்டை ஆனா மொத்தம் இருசக்கர வாகனம் எண்ணிக்கை 2.6 கோடிக்கு மேல இருக்கு அப்போ சில வீடுகளில் 2 சில வீடுகளில் ஒரு 34% இல்லை 50% வீடுகளுக்கு மேல் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க இது வளர்ந்த மாநிலம் ஆனால் இதுல நம்மளுக்கு என்ன குறைனால் 52% நபர்கள் தே ஆர் நாட் இன் த ஒர்க் ஃபோர்ஸ் அதாவது வேலை தேடும் இடங்களில் இல்லை முக்கியமாக அதில் பெரிய பங்கு பெண்கள் அதனால் நம்ம வந்து எப்படி இவங்களெல்லாம் உற்பத்திக்கு ஈர்க்கிறது அது தொழிலையோ இல்ல பணியிலேயோ ஈர்க்கிறது என்றதுதான் நம்மளுக்கு முக்கிய ஒரு இலக்காகணும் நம்ம ஒரு ஏஜிங் பாப்புலேஷன் முதியோருடைய எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு வர்ற தகவலில் 15% ஊரக இடங்களிலும் 10% நகர்ப்புறங்களிலும் முதியோர்கள் தனியாக வாழ்ந்து வருகிறார்கள் அவங்களுக்கு உதவி தேவை அவங்களுக்கு பல வகையில் அது மருத்துவமாக இருக்கலாம் அது நிதியாக இருக்கலாம் அது உணவாக இருக்கலாம் அது மனநிலை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு யாராவது கூட பேசுறதுக்காக இருக்கலாம் இதையெல்லாம் நம்ம திருத்த வேண்டும் இரண்டாவது நம்மளுக்கு ஒரு பெரிய கவலை ரீஜினல் டிஸ்பாரிட்டி மாண்பு முதலமைச்சர் ஏற்கனவே கூறியிருக்கிறார் ஏழை மாநிலம் ஏழை மாவட்டம் பணமில்ல மாவட்டம்னு இருக்கக்கூடாது மாவட்டங்களுக்கு இருக்கிற ஏற்ற தாழ்வை குறைக்கணும் ஆனா இந்த தகவல் வருது உதாரணத்துக்கு முதியோர்கள் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற முதியோருக்கு மாச வருமானம் ஏதோ ஒரு வகையில் 2800-2900 வந்தா தர்மபுரி மாவட்டத்தில் அது வெறும் 1400-1500 சரி பாதி அதனால் நம்ம நாட்டுக்குள்ளேயே தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வு இடத்துக்கு பெரிய வேறுபாடாக இருக்கு இதெல்லாம் திருத்தியே ஆகணும் இன்னொரு ஆராய்ச்சியில் தெரிய வருது முதியோர் பென்ஷன் வந்து பலருக்கு போவதே தவிர சிலருக்கு போகவில்லை யாரு சிலருக்கு போகவில்லை இருக்கிறதுலயே ஆதரவற்றவர்களுக்கு போகவில்லை ஏன்னா யாராவது அந்த ஃபார்மை ஃபில் பண்றதுக்கோ யாராவது அவங்களை கூட்டிட்டு போறதுக்கோ இல்ல வங்கிக்கு கூட்டிட்டு போறதுக்கோ இல்லாதவர்களிடம் போவதில்லை இதையெல்லாம் திருத்த வேண்டியது எங்களுடைய கடமை நிர்வாகத்திறனு நிதியை பொறுத்த வரைக்கும் சில சேலஞ்சஸ் சில பிரச்சனைகள் அனைவருக்கும் தெரிய வேண்டும் ஜிஎஸ்டி வந்ததிலிருந்து நம்மளுடைய நிதி மேலாண்மை செய்வதற்கு கையில் விலங்கு போட்டு மாதிரி மாட்டியிருக்கிறோம் ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து செஸ் சர்ச்சார்ஜை அதிகரிச்சுக்கு கொண்டே போய் அங்கேருந்து கொடுக்குற பணத்தையும் நிறுத்தி கொடுக்குற பணத்தையும் அவங்க திட்டத்துக்கு மட்டும்தான் கொடுப்போம்னு சொல்லி நம் நிதி சுதந்திரத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அடுத்தடுத்து நிதிக்குழுக்கள் 13, 14, 15 அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸையே எந்த அடிப்படையில் விளக்குறோம் என்ற ரெஃபரன்ஸையே மாற்றிக்கொண்டிருக்கிறதுனால் நம்மளுடைய பங்கு குறைந்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் நான் கூறுவேன் நம்மளுக்கு இருக்கிறதுலேயே பெரிய பிரச்சனை நிதி இல்லை நம்ம பணக்கார மாநிலம் அவங்க நியாயமாக கொடுத்தாங்கன்னா கொடுக்கட்டும் இல்லை நம்ம எப்படியோ சமாளிச்சுக்குவோம் ஏன்னா உலக அளவில் நம்மளை தேடி வர்றார்கள் முதலீட்டாளர்கள் தொழில் அதிபர்கள் ஆனால் இரண்டு இதற்கு மேல் கடினமான பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்கு ஒன்று நம்ம எப்பெல்லாம் இந்த சட்டமன்றத்தில் சட்டங்களை நிறைவேற்றி சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கோ இல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நம்ம கருத்துக்கு நம்ம கொள்கைக்கு நம்ம தத்துவத்துக்கு சட்டங்களை முன்வடிந்து இங்கே கொண்டாந்து அனைவரும் ஏற்றுக்கொண்டு இல்ல பெரும்பான்மை ஏற்றுக்கொண்டு இங்கே நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் அது ஆளுநருடையோ
இல்ல முன்றி அரசாங்கத்தடியோ இல்ல ஜனாதிபதியோடியோ போய் அப்படியே நின்னு போய்விடுகின்றன. இன்றைய வரைக்கும் 19 நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் கையெழுத்து போடாமல் அதை நம்ம ஜியோ போட்டு கெசட் போட்டு செயல்படுத்த முடியாமல் இருக்கின்றன. இது எந்த வகையில் ஜனநாயகமாகும்? இது எதற்கு இருக்கு ஒரு சட்டமன்றம்? இதுக்கு பேர் சட்டமன்றம். சட்டம் உருவாக்குவதற்காக இருக்கிற மன்றம். நாம உருவாக்குற சட்டங்களை நம்மால் செயலுக்கு கொண்டாற முடியவில்லை என்றால் இது என்ன எனக்கு தோணுது? அவங்களால செய்ய முடியல சிறப்பா, நம்மளும் சிறப்பா செஞ்சிர கூடாதுன்றதுக்காக நம்ம ஏதோ நிறுத்தி வைக்கறங்களா அப்படிங்கற அச்சம் எனக்கு வருது. அதேபோல் இந்த 10 மாதங்களில் நான் சுமார் 3000 கோப்புகளை ஆராய்ந்து அதை process பண்ணிருப்பேன். தெளிவாக ஒரு கருத்து தெரியுது. சட்டமைப்பில் போட்ட அந்த வேறுபாடு, ஜுடிஷியரியோட ரோல் என்ன, அட்மினிஸ்ட்ரேஷனோட ரோல் என்ன, லெஜிஸ்லேச்சரோட ரோல் என்ன, அதாவது சட்டமன்றத்துக்கு கடமையும் உரிமையும் என்ன, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஆட்சிக்கு அரசாங்கத்துக்கு கடமையும் உரிமையும் என்ன, நீதிமன்றத்துக்கு கடமையும் உரிமையும் என்ன என்ற கோடு கிட்டத்தட்ட கோடே இல்லாமல் முழுசாக அளிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே மாண்பு உறுப்பினர் ஷானவாஸ் நேத்து ஆளுநர் ஷானவாஸ் நேத்து பேசியிருக்கிறார். நூற்று கணக்கான ஃபைலில் பெரிய நுண்ணிப்புடன் இந்த நபருக்கு இந்த தேதியில் இந்த பணத்தை வழங்கணும், இந்த இடத்தில் இந்த திட்டத்தை தீட்டணும், இல்லை என்றால் ஐஏஎஸ் அதிகாரியை கண்டெம்ட் கூட்டுவாங்க. இதெல்லாம் சட்டமைப்புக்கு உட்படாதது எனக்கு தெரிந்த வரைக்கும். இதையெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் முழுமையாக இந்த சட்டமன்றத்தில் ஆலோசித்து ஆராய்ந்து இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இல்லை என்றால் தினம் தினம் எங்களுடைய அதிகாரிகள் கண்டெம்ட் கண்டெம்ட் கண்டெம்ட்னு கேஸ் கேஸா தினம் தினம் ஒரு கண்டெம்ட் வருது. இதுல என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி இறங்கும் போது இது அமெரிக்கால சொல்லுவாங்க ஃபோரம் ஷாப்பிங். இந்த இடத்தில் சரி வரலையா தீர்ப்பு, அந்த மன்றத்துக்கு போ, அங்க வரலையா அந்த மன்றத்துக்கு போன்னு போயிட்டு கை சுத்தம் இல்லாம அதிகாரிகளை கூடுதலாக வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு தீர்ப்பை என்னைக்கோ வாங்கிட்டு அதை வச்சு 10 கழிச்சு கண்டெம்ட் கண்டெம்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டெம்ட் போயிட்டு இருக்காங்க. அதனால இதையெல்லாம் திருத்தவில்லை என்றால் மாநிலத்தோட எதிர்காலம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. இது ரெண்டாவது என்னுடைய கவலை. இறுதியாக நான் ஒன்னே ஒன்னு கூறிட்டு நான் சில அறிவிப்புகளுக்கு போறேன். இன்றைக்கு நம்ம பெரிய வருமான சரிவில் இருக்கிறோம். இது எல்லா இடத்துலயும் கூறியிருக்கிறோம். ஒரு காலத்தில் உற்பத்தியில் 9-10% மாநில சுய வருமானமாக வாய்ந்தது. அது படிப்படியாக குறைந்து 7-8-7-6 இன்னைக்கு 6% நிக்குது. இதற்கு ரெண்டு காரணம். ஒரு காரணம் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், நிர்வாக திறனை சிறப்பிக்கலாம், பல துறைகளில் கொண்டாடலாம். இன்னொரு காரணம், நம்ம எந்த வரியும் எந்த ரேட்டையும் எதையும் என்றைக்கும் மாற்றவே தேவையில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் அதிலும் சில பிரச்சனைகள் வரக்கூடியது. அதனால் இன்றைக்கு நான் ஒரு 4-5 சீர்திருத்தம் முயற்சிகளை மற்றும் கூறி, இது சும்மா சிந்தனைக்காக சொல்றேன், நான் எதையும் குறிப்பா சொல்ல, எந்த அளவுக்கு கூட்டாட்சி தத்துவத்தில் மாநிலத்துக்கு உரிமை தேவையோ அதே அளவுக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தேவை. அதை திருத்துவதற்கும் சிறப்பிக்கிறதற்கும் 6வது மாநில நிதிக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் சில நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுக்கும். இப்போ ஆட்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களுடைய செயலையும் சிறப்பிக்கிறதுக்கு நாங்கள் எடுக்கப் போகிறோம். எங்கள் மேலாண்மையை சிறப்பிக்கிறதுக்கும் வெளிச்சம் டிரான்ஸ்பேரன்சி கொண்டாடுறதுக்கும் கூடுதலாக டெக்னாலஜி, கூடுதலாக ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி ஏழை எளிய மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் போய் சேர்ற அடிப்படை திட்டம் மாற்றப் போகிறோம். இதுக்கு என்ன முக்கியம்னா, இதுவரைக்கும் துறையாக நம்ம பார்க்கிறோம், இந்த துறையில் இத்தனை திட்டம் இருக்கு, இந்த துறையில் இந்தந்த திட்டம் இருக்கு. இதை வந்து கம்ப்ளீட்டா தலைகளா மாத்தி இந்த பயனாளிகளுக்கு யாரெல்லாம் என்னெல்லாம் நன்மை செய்ய முடியும், அதெல்லாம் எப்படி ஒருங்கிணைந்த இடத்தில் கொடுக்க முடியும், எப்படி நம்ம இண்டஸ்ட்ரீஸ்க்கு சிங்கிள் விண்டோ, ஹவுசிங்க்கு சிங்கிள் விண்டோன்னு சொல்றோமோ அதே போல் பயனாளிகளுக்கு ஒரே இடத்தில் எல்லாம் கிடைக்கிற அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டும். அந்த பணி தொடரும் நிதித்துறையின் ஆலோசனையில். நிதித்துறை 2-3 சிறப்பு முயற்சிகள் இந்த வருடம் எடுக்கும். ஏற்கனவே கூறியிருக்கிறேன், இதுவரைக்கும் கடன் எங்கேருந்து பெறப்பட்டது, எப்படி பெறப்பட்டது, இது சரியான வட்டி ரேட்டா எதுவும் நாங்கள் ஆராய முடியவில்லை, நேரம் இல்லை. இந்த வருடம் அதை முழுமையாக ஆராய்ந்து அதில்
வட்டியில் சில சேமிப்பு உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மொத்தமாக ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை ப்ரொஃபஷனலைஸ் பண்ணி ரியல் டைம் டேஷ்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டாந்து அதை நிதி மேலாண்மையை தினம் தினம் நான் பணியாற்றின வங்கியில் இருந்தபோது என் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில் காலையில் தினம் தினம் தெரியணும் என்ன நிதி நிலை இருக்கு, எந்த வங்கியில் எவ்வளோ இருக்கு, ஃபண்டில் எவ்வளோ இருக்கு, கடன் எவ்வளோ இருக்குன்னு தெரிகிற அளவுக்கு 2 வருடத்துக்குள் கொண்டாந்துருவோம். அதே போல் பணம் பெறுவதற்கும் ஃபைனான்சிங் பண்ணுவதற்கும் நிறைய நிறுவனங்களை வச்சிருக்கோம். தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், டு ஃபிட்கோ, தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட், எத்தனையோ நிறுவனங்கள் வச்சிருக்கோம். இதெல்லாம் இத்தனை தேவையா, இதை இன்னும் சிறப்பாக செயல்படுத்த முடியுமா? ஏன்னா இத்தனை நிறுவனம் வைக்கும்போது நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்துருது, மேனேஜ்மெண்ட் ஸ்பேன் பத்த மாட்டேங்குது. இருக்கிறது 300-350 ஐஏஎஸ் அதிகாரிகள், பல 100 நிறுவனங்கள், பல மாவட்டங்கள், பல துறைகள் எல்லாம் வைத்துக்கிட்டு இத்தனை மேலாண்மை செய்கிற நபர்களை வைத்துட்டு நம்மளால் சிறப்பாக செய்ய முடியவில்லை. இது தாமதமாக எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி, இதை முயற்சி எடுத்து பண்ணுவோம். அதே போல் இத்தனை பொது நிறுவனங்கள் இந்தந்த சூழ்நிலையில் இருக்க வேண்டுமா என்றதையும் ஆராய்க்கணும். இதையெல்லாம் சேர்த்து வைத்து வணிக வரித்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தியுடன் கலந்து வணிக வரியில் கொஞ்சம் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு முயற்சிகள் எடுக்கப்படும். அதற்கு 2 IRS ஆபீசர்ஸ் டெபுடேஷன்ல வர்றதுக்கும் நாங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். டாஸ்மாக், இந்த மொத்த டாஸ்மாக் சிஸ்டத்தை அங்கு முதல் பாட்டில் இருந்து கடைசி விற்பனை வரைக்கும் ஒரே கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் கொண்டாந்து எங்கே எது இருக்கு என்று கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டாஸ்மாக் ஈகோ சிஸ்டத்தையே டெக்னாலஜி புது என் டு என் சிஸ்டம் கொண்டாடணும். முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் துணை முதலமைச்சர், இன்றைக்கு எதிர்கட்சி துணைத் தலைவர் மைனிங் செக்டரை பற்றி கேட்டார். ஏற்கனவே பல கலந்துரையாடல்கள் மாண்பு முதலமைச்சர், மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர், நான் பல அதிகாரிகளுடன் கலந்து எடுத்திருக்கிறோம். அதில் தெளிவாக 3 முக்கிய பணிகள் தெரிகிறது. 1, ஒரு எக்கோலாஜிக்கலி சவுண்ட், அதாவது சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவுக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் சஸ்டெயினபிள் மைனிங் பாலிசி உருவாக்கணும் மாநிலத்துக்கு. 2, எங்கெங்கே யார்கிட்டெல்லாம் சிறப்பான டெக்னாலஜி இருக்கோ, அது வந்து சில சமயம் ஒரிசாவாக இருக்கலாம், சில சமயம் ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், ஏன்னா அவங்கெல்லாம் மைண்ட்ஸை வச்சே அவங்களுடைய கருவூலத்தை நடத்துகிறவர்கள், அந்த டெக்னாலஜியை வச்சு நிஜமாகவே என்ன தான் எங்கே எடுக்கப்படுறது, அதுக்கு கரெக்டான நிதி வருதா, இதெல்லாம் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். இறுதியாக சில புது சட்டங்கள் உருவாக்கணும், ஏன்னா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தவறு செய்கிறவர்களை சரியான வகையில் கையாள முடியவில்லை, சட்டங்கள் பல ரொம்ப வீக்காக இருக்கிறது. இதையெல்லாம் கூறி நான் ஒரே ஒரு தகவல் மட்டும் இங்கே கூறுகிறேன். 6% இருந்து 9% போறது வருமானம் உற்பத்தியில் அப்படின்னா எப்படி? ஓரளவுக்கு மைனிங் பார்க்கலாம், ஓரளவுக்கு டாஸ்மாக் பார்க்கலாம், ஓரளவுக்கு கமர்ஷியல் டாக்ஸ் பார்க்கலாம், ஓரளவுக்கு வேற செயல்பாடு பார்க்கலாம். ஆனால் அடிப்படையாக பீப்புள் கெட் வாட் தே பே ஃபார். 20 வருஷம், 18 வருஷம், 15 வருஷம் எந்த ஒரு ரேட்டையும் மாற்றாமல் இருக்கிறது மாநகரங்களுக்கு பெரிய ஆபத்தை உருவாக்குது. ஒன்றிய அரசாங்கத்துடைய விதிமுறைகள், அதாவது 15வது நிதிக்குழு கொடுத்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டதனாலும், இங்கே நம்மளுக்கு 6வது மாநில நிதிக்குழுக்குள் வந்திருக்க பரிந்துரைகள் பார்த்தாலும் எந்தெந்த மாநிலம் அவங்களுடைய சொந்த நிதியை ஒழுங்காக கையாளவில்லையோ அவங்களுக்கெல்லாம் 1,000, 5,000, 3,000, 10,000 கோடி நிதி இழப்பு வர்றதுக்கு இருக்கு. இதெல்லாம் புது விதிமுறைகள் ஒன்றிய அரசும் இப்போ இருக்க மாநில நிதிக்குழுவும் சொல்லியிருக்கு. அதனால் இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும். நான் ரெண்டு கருத்து சொல்கிறேன். பிற மாநிலங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் நம்மளுடைய இந்த மாதிரி ஃபீஸில் வர வருமானம் 5%, 10%, 20%, அது ப்ராப்பர்ட்டி டேக்ஸாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் டேக்ஸாக இருக்கட்டும், அது ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும். கமர்ஷியல் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு ரேட்டே மாற்றலை. கமர்ஷியல் வெஹிக்கிள், அதுதான் தனிநபர் சொல்ல, இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் சரி செய்தால்தான். ஆஸ்பிரேஷனல் சொசைட்டி என்றால் மாநிலத்துக்கு மாநகரங்களுக்கு போதுமான நிதி வரவில்லை என்றால் ஆஸ்பிரேஷனல் சொசைட்டியாக இருக்கவே முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் எல்லை. இதை நம்ம எல்லாம் நன்கு அறிவது முக்கியம். இறுதியாக 2-3 விளக்கம் மற்றும் அறிவிப்பை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். பல உறுப்பினர்கள் கூறியிருந்தார்கள், இந்த புது
ராமமிருதம் அம்மையார் மேல்கல்வி திட்டத்தில் பாலிடெக்னிக் மற்றும் ஐடிஐ போறவர்களுக்கு 10ஆம் கிளாஸுடன் போனாலும் இந்த நிதி உதவி வேண்டும் என்று அது உண்மை. அதை ஏற்றுக்கொண்டு அதை போல் அந்த திட்டம் திருத்தப்படும். அதே போல் பலர் கூறினார்கள், பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி கல்வி பள்ளிகள் மேம்பாட்டு திட்டத்தில் வெறும் வகுப்பறைகள் மட்டும் இல்லாமல் கழிப்பறைகள் மற்றும் வேற இதர இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குறிப்பாக பெண்கள் பள்ளிகளில் அதுவும் இது உட்படும் என்று இங்கே அறிவிக்கிறேன். ஒரு மாதத்துக்கு முன் ஐஎஃப்சி இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் சென்டர், அந்த வேர்ல்ட் பேங்கோடைய சேர்ந்த நிறுவனத்தில் ஒரு ஸ்டடி வந்துச்சு, ஆராய்ச்சி வந்தது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கும் எம்எஸ்எம்இ குறு சிறு நடுநிலை நிறுவனங்களுக்கும் பேங்க் கிரெடிட் கிடைக்கிறது, பேங்க்லேருந்து கடன் கிடைக்கிறது மிகவும் கடினமாக இருக்கு. எங்கெல்லாம் அது கிரெடிட் கிடைக்குதோ அங்கெல்லாம் வளர்ச்சி வருது, எங்கெல்லாம் கிடைக்கலையோ அங்கெல்லாம் வளர்ச்சி முடக்கப்படுது அப்படின்றதுனால் ஏற்கனவே எடுத்த முடிவு, நான் இந்த பொறுப்புக்கு வந்த பிறகு ஒவ்வொரு எஸ்எல்பிசி ஸ்டேட் லெவல் பேங்கர்ஸ் கமிட்டி மீட்டிங்கும் நானே தலைமை தாங்கி நானே அதில் பங்கேற்று இன்னும் நம்மளுடைய உறவை அதிகரித்து இந்த அளவுக்கு ஒவ்வொரு செயலையும் சிறப்பிக்கணும் என்று, அதனால் குறிப்பாக எஸ்எல்பிசி மீட்டிங்கை வைத்து இல்லை தேவையானால் வேற ஒரு கூடுதல் மீட்டிங் கூடுதல் அமைப்பை உருவாக்கி பெண்கள் சுய உதவி குழுக்கும் எம்எஸ்எம்இக்கும் கடன் ஒழுங்காக போய் செல்வதை நாங்கள் கண்காணித்து அதிகரிப்போம். இது ஒரு முக்கிய முயற்சி. 1000 கோடி ரூபாய் செலவில் அரசு கல்லூரிகள் மேம்படுத்த திட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அந்த திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளில் ₹1000 கோடி செலவில் ஒரு சிறப்பு திட்டமாக செயல்படுத்தப்படும் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த மகத்தான திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜ் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் என்ற பெயரை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். எம்சி ராஜா கல்லூரி விடுதி வளாகத்தில் அனைத்து வசதிகளுடன் கூடிய புதிய விடுதி கட்டப்படும். எம்சி ராஜா கல்லூரி விடுதி சென்னையில் நந்தனமில் 1921ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருது. இந்த மாணவர் விடுதி பட்டியல் இனத்தை சார்ந்த மாணவர்கள் உயர்கல்வி படிக்க உறுதுணையாக இருந்து வருகிறது. இது சென்னையில் அமைந்துள்ள மிக முக்கியமான மாணவர் விடுதி ஆகும். தற்போது பட்டியல் இன கல்லூரி மாணவர்கள் சென்னையில் தங்கி படிப்பதற்கு விடுதி வசதிகள் பற்றாக்குறையாக உள்ளது என்றும் கூடுதலாக விடுதி கட்டங்கள் கட்டப்பட வேண்டும் என்றும் தொடர்ந்து கோரிக்கைகள் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு வந்துள்ளன. இந்த கோரிக்கைகளை பரிசீலித்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நவீன விடுதி கட்டடம் சென்னையில் கட்ட வேண்டும் என்று உத்தரவு அளித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் வரும் ஆண்டில் சென்னையில் நந்தனத்தில் இருந்த எம்சி ராஜா கல்லூரி விடுதி வளாகத்தில், அதே வளாகத்தில் தற்போது காலியாக உள்ள இடத்தில் 75,000 சதுரடி பரப்பளவில் 6 தளங்களுடன் ஒரு நவீன மாணவர் விடுதி ₹40 கோடி செலவில் கட்டப்படும். தங்குமறைகள், நவீன சமையலறை, படிப்பறைகள் மற்றும் பல வசதிகள் உள்ளடக்கியதாக இந்த விடுதி இருக்கும். மாண்பு பேரவைத் தலைவர்களே, இதையெல்லாம் கூறி எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கையை மட்டும் கூறி நான் அமர்கிறேன். எத்தனையோ கவலைகளுடன் ஆட்சிக்கு வந்தோம், எத்தனையோ கோப்புகளை தகவல்களை எல்லாம் எடுத்து பார்த்தோம். நிதிநிலை சூழ்நிலை அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் 10 மாதங்கள் இந்த பணியில் இருந்த பிறகு மாண்பு முதலமைச்சர் எங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு தூணாக, ஒரு பலமாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நான் கூற வேண்டியது, தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் மிகவும் ஒளிமயமாகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சிறப்பானவை இனி வருகின்றது. நன்றி, வணக்கம்.